A simple YouTube mercury manometer is used to find out the pressure of an oil of specific gravity 0.8 flowing through a pipe. The left limb is open to the atmosphere. The center of the pipe is at the level of resurface of mercury. Determine the pressure in the pipeline if the difference of mercury level in the two limb is 100 mm. அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து A simple YouTube mercury manometer is used to find out the pressure of an oil of specific gravity 0.8 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க flowing through the pipe. So அப்ப இந்த பைப்ல ஃப்ளோ ஆகுது ஒரு ஆயில். அந்த ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 0.8 னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So அப்படினா இந்த இடத்துல ஆயில் ஃப்ளோ ஆகுது. முன்னாடி வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சு. இப்போ வந்து இந்த சம்ல ஆயில் கொடுத்திருக்காங்க. So ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 0.8 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. The left limb is open to the atmosphere. So left limb, இதா left side limb உள்ள limb, இது வந்து open to the atmosphere. The center of the pipe is at the level of free surface of mercury. So center of the pipeline அப்படினா இது, இது வந்து free surface of the mercury. இந்த லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. So இது போல் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா H1 H2 உங்களுக்கு சமமாக இருக்கும். So H1 is equal to H2 அப்படின்னு சொல்லிட்டு. So determine the pressure in the pipeline. So in the pipeline la evlo pressure irukku appdin solla kandupidikki solranga. If the difference of mercury level in the two limb is 100 mm. So difference in mercury level appdina inge ulla mercury level ku inge ulla mercury level ku undana edai patta distance adhavadhu h2 appdi illana h1 inda sama porthalukku h2 h1 samama irukkadnala h1 illana h2 kuduthirukanga. So difference in level of mercury appdina இந்த லெவலுக்கும் உண்டான ஹைட் டிஃப்ரென்ஸ் H2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 100 mm. இது வந்து எம்எம்ல இருக்குது. இது மீட்டருக்கு மாத்திரம் தான் டிவைடட் பை 1000 போட்டுக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0.1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். ஸோ ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். ஹெச்சு இங்கே இருக்குது. ஹெச் ப்ளஸ் H1 S1 இஸ் ஈக்குவல் டு H2 S2. நான் இது வந்து H2 S2 இந்த சைடு எழுதிக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் லிம்ப் இங்கே இருக்கு இல்லையா, அதனால் H2 S2 இஸ் ஈக்குவல் டு H1 S1 ப்ளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா வந்து H2 S2 இஸ் ஈக்குவல் டு H1 S1 ப்ளஸ் ஹெச். அதாவது இந்த யூடியூப் அப்படி ரெண்டாக விடுங்க. லெஃப்ட் சைடில் என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா டேட்டம் லைனுக்கு மேலே இந்த ப்ரெஷர் இருக்குது. மெர்க்குரியோட ஹைட் இந்த ஹைட் இருக்குது. ஸோ அது H2. இந்த மெர்க்குரியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி S2 இஸ் ஈக்குவல் டு. அடுத்ததாக ரைட் சைடில் உள்ள லிம்பில் பார்த்தோம்னா என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா டேட்டம் லைனுக்கு மேலே, இதுதான் டேட்டம் லைன், இசட்னு இருக்கு இல்லையா, இது டேட்டம் லைன். இதுக்கு மேலே வந்து வாட்டர் இருக்குது. ஹைட் வந்து H1ங்கிற ஹைட்டில் இருக்குது. ஸோ இப்போ H1 வாட்டர் இல்லை ஆயில் இருக்குது. ஸோ ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து S1, அதை நான் இங்கே எழுதிக்கிட்டேன். ப்ளஸ்ஸு பைப்லைனில் குறிப்பிட்ட ப்ரெஷரில் வந்து ஆயில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட ப்ரெஷர் ஹெட்டு வந்து நான் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ H1 S1 இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஏன்னா எது கண்டுபிடிக்கணுமோ அது கூட எதுவும் இருக்கக்கூடாது, அதை வந்து அந்த சைடு அனுப்பிச்சு விட்ருக்கேன், அப்போசிட் சைடு. அப்போ ப்ளஸ் H1 S1 இந்த சைடு வந்தால் -H1 S1 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ அப்போ H2 S2 -H1 S1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் வந்து H1 H2 சமமாக இருக்கிறதுனால H2 S2 இது அப்படியே எழுதிக்கிட்டேன். -H1 இஸ் ஈக்குவல் டு H2, அதனால் H1க்கு பதிலாக நான் H2 போட்டுட்டேன். இன்ட்டு S1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ H2 நம்ம காமனாக எடுத்துருவோம். இன்ட்டு S2 -S1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே உள்ள H2 போயிடுச்சுன்னா இங்கே S2 இருக்கும். மைனஸ் இங்கே உள்ள H2 போயிடுச்சுன்னு காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ S1 பேலன்ஸ் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ H2 எவ்வளோ வருது அப்படின்னா 0.1 இன்ட்டு S2 எவ்வளோ இருக்குது. இது S2ங்கிறது மெர்க்குரியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 13.6. அது கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். -S1 அப்படிங்கிறது ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ இந்த லிம்பில் வந்து இப்போ ஆயில் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் இங்கே எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 0.8 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் 0.8 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஸோ இப்போ இதோட மதிப்பு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 0.1 இன்ட்டு 13.6 -0.8 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு. ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 1.28 மீட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது.
ஸோ இவங்க ப்ரெஷர் தான் கேட்குறாங்க, டிட்டர்மின் த ப்ரெஷர் கேட்குறாங்க. ஸோ இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு ஹெச் தான் ஃபார்முலா. டபிள்யூ வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டரை தான் எடுத்துக்கணும், அது வந்து 9.81 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப். பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு ஹெச் இதுதான் ஃபார்முலா. ஸோ டபிள்யூட வேல்யூ வந்து 9.81 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 1.28 அப்படிங்கிறது. ஸோ இதோட மதிப்பு எவ்வளோ வருது அப்படின்னா, 1.28 இன்ட்டு 9.81 ஈக்குவல் டு 12.5568 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும், இங்கே வந்து ஆயில் தானே யூஸ் பண்ணுறாங்க, ஆயிலோட ஸ்பெசிஃபிகேட்டை தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஸோ நம்ம இங்கே வந்து வாட்டர் ஹெட்டில் தான் இருக்குது, புரியுதா? வாட்டர் ஹெட்டில் உள்ளதை நம்ம வந்து எதுக்கு மாத்திரம், கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். யூனிட் கன்வர்ஷன் பண்ணும்போது 9.81, அதாவது வாட்டரோட ஸ்பெசிஃபிகேட்டால் தான், சாரி வாட்டரோட டபிள்யூவால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் ஆன்சர்.